ஸோ தீபாவளி வந்துட்டு நாங்கள் ஒரு புஸ்வானத்தை வச்சு முடிச்சிட்டோம். ஸோ நான் வந்து கிளம்பியாச்சு. தன்னண்ணா ஸோ மிக்ஸி கிடுக்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 கிடு. என் தங்கச்சி இங்கே பட்டாசு வச்சுட்டு எங்கே போய் நின்றுட்டுருக்கான்னு கொஞ்சம் பாருங்களேன். இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் எங்களுக்கு பட்டாசுனா எந்த அளவுக்கு பயம் சொல்லிட்டு. அது வைக்கிறது ஒரு லட்சுமி வீடி, அதுக்கே அங்கே போய் நின்றுட்டாவே. குழம்பு ரெடி ஆயிடுச்சு, விசில் வந்துருச்சு. ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லாத்துக்கும் குட் மார்னிங். ஸோ எல்லாத்துக்கும் ஹாப்பி தீபாவளி. ஸோ நான் வந்து மார்னிங் எந்திரிச்சாச்சு, எந்திரிச்சு என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஃபுல் டே ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறோம், தீபாவளிக்கு எப்படி போகுது அப்படின்னு. ஸோ எந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரஷ் பண்ணியாச்சு செல்லக்குட்டீஸ். இப்போ வந்து அம்மா வந்து என்ன பண்ணி வச்சுருப்பாங்கன்னா எண்ணெய் காய வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம எல்லா வேலையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் குளிக்க போகிறோம். மருதாணி எப்படி சவந்திருக்கு, இதை நான் ஒரு மணி நேரம் தான் வச்ச மருதாணி, ஆனால் நல்லா சவந்துருச்சு. நான் இது நாள் வரைக்கும் ரெண்டு கையில் மருதாணி வச்சதே இல்லை, நான் தான் எல்லாத்துக்கும் வச்சு விடுவேன்னா. ஸோ ஒரு கையில் தான் வச்சேன். அப்புறம் அம்மா வந்து எண்ணெய் காய வச்சுருக்காங்க, தேங்காய் எண்ணெய் தனியாக, நல்லெண்ணெய் தனியாக. அப்பா பாருங்கள் ப்ரஷ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஆச்சி ஊர்லேருந்து வந்திருக்காங்க, ஆச்சியும் பெரியத்தையும் வந்திருக்காங்க, நான் காமிக்கிறேன் அவங்களையும். அப்புறம் அம்மா எழுந்திரிச்சு எல்லாத்துக்கும் டீ போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. அம்மா ஹாய் காமிங்க. அம்மாவுக்கு நான் ரெண்டு கையில் வச்சு விட்டேன். அம்மாவுக்கு மருதாணினா ரொம்ப பிடிக்கும். ஸோ அம்மாவுக்கு ரெண்டு கைக்கு வச்சு விட்டேன். அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு அழகான ஒரு வரவு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்னா மல்லிகைப்பூ அழகாக பூத்துருந்தது. ஸோ அதுக்கு ஒரு ஹாப்பி தீபாவளியை சொல்லிவிட்டு அதையும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு காலையிலே ஒரு ஒரு பச்சை பச்சேன்னு இருக்கிற இடத்துல போய் ஒரு ஹாப்பியான ஒரு ஸ்டார்டிங்கை கொடுத்தாச்சு. ஓகேவா, இப்போ வந்துட்டு இவங்க தான் எங்கள் பெரிய அத்தை, கோவில்பட்டியில் இருக்காங்க. இது எங்கள் ஆச்சி, எங்கள் ஆச்சி எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ இன்றைக்கி தீபாவளி எப்படி போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, தீபாவளி எப்படி போதோ இல்லையோ, நமக்கு சமையல் கட்டில் தானே வேலை இருக்கும். ஐயோ முருகா. சரி, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து காலையில் இட்லி சட்னி சாம்பார் வடை எல்லாமே தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பருப்பை ஊறு வேக போட்டுடலாம். அது கூட வந்துட்டு மஞ்சள் பூசணிக்காய் பரங்கிக்காய்னு சொல்லுவாங்க, அதையும் வெட்டி போட்டுடலாம். அதையும் வெட்டி போட்டு நான் சைட் பை சைடாக பாத்திரம் கழுவிட்டு இருக்கேன். தீபாவளி அப்படின்னாலே பாத்திரம் குவிந்து கொண்டே இருக்கும், கழுவவில்லை என்றால் வீடு நாறி விரும்பலவா, அதனால் கழுவி கொண்டு வைத்துக்கிட்டேன். ஸோ கழுவி முடித்து விட்டேன். அப்புறம் எண்ணெய், நான் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா என் தம்பி எல்லாத்துக்குமே நான் தான் எண்ணெய் தேய்ச்சி விடுவேன். ஸோ நான் போய் எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டு வந்துடுறேன். நானும் கொஞ்சம் தலையில் வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் தேய்ச்சி விட்டுட்டேன். இப்போ வந்துட்டு வடைக்கு பருப்பு ஊற வச்சுருந்தேன், அதை வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ பருப்பு அரைச்சிட்டு மற்ற வேலைகளை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க வேண்டியது தான். அம்மா வந்து வடை போட்டுறேன், எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, அம்மா வடை போட்டுறேன். நான் குளிச்சுட்டு வந்தாச்சு, சாமியும் கும்பிட்டாச்சு. இப்போ நமக்கு என்ன வேலை, சாப்பிட்ற வேலை தானே, வாங்க சாப்பிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து இட்லி சட்னி சாம்பார் வடை எல்லாமே. ஸோ நான் வந்து மூணு இட்லி எடுத்திருக்கேன், இதை தான் வந்துட்டு நம்ம சாப்பிட போகிறோம். உங்கள் வீட்டில் இருக்க மார்னிங் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஓகேவா, நான் சாப்பிட போகிறேன். ஹாய். ஸோ நான் வந்து ரெடி ஆகிட்டேன் தீபாவளிக்கு. என்னோடய லுக் எப்படி இருக்குது, என்னோடய ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். டேனா டா. ஸோ நான் குஷி ஆயிடுவேன். நான் மளிகைப்பூ வச்சாலே அவ்வளோ அழகாக குஷி ஆயிடுவேன். அதுக்கப்புறம் என்னங்க, கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன். அப்புறம் மதியானம் சாப்பாட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி மட்டன் சிக்கன் எல்லாமே வந்து ரெடி பண்ணணும். நானும் வந்து உட்காந்து பூண்டு உரிக்கிறது, தக்காளி வச்சா வெங்காயம் உரிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக வந்துட்டு நான் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் பாப்பா வந்துட்டு தலையில் எண்ணெய் வச்சுருந்தா, எண்ணெய் வச்சுட்டு கிடக்கிற பாத்திரத்தில் அவள் கழுவி வச்சுட்டா, கழுவி வச்சுட்டா அவளும் குளிச்சுட்டு வந்துடுவான். அப்புறம் நம்ம வேலையை ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணிடலாமா. ஃபஸ்ட்
ஃபஸ்ட்டு வந்து நான் சிக்கன் பண்ண போகிறேன். சிக்கன் குழம்பும் சிக்கன் 65 பார்த்தீங்களா, என் தங்கச்சி எப்படி வந்திருக்கான்னு பார்த்தீங்களா, எங்கள் அப்பா பின்னாடி உட்காந்துருக்காரு. ஸோ என் தங்கச்சி வந்துட்டு குளிச்சாச்சு. நாங்கள் இன்றைக்கி ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கலைங்க, சீரியஸாக சொல்கிறேன். நான் கிளம்பியிருக்கும் போது என் தம்பி வெளியே போயிட்டான், அப்புறம் என் தங்கச்சி குளிக்காமல் இருந்தா, ஒரு ஃபோட்டோ எடுக்கலை ஃபேமிலியோட. ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. எப்போவுமே வந்துட்டு நான் குளித்த உடனே எல்லாத்துக்கூடையும் ஒவ்வொரு ஃபோட்டோ எப்படியாச்சும் எடுத்துருவேன், ஆனால் இந்த டைம் எடுக்கவே இல்லை. சரி போங்க பாருங்கள், சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. சிக்கனை வந்து தாளிச்சு விட்ருக்கேன். நான் சொல்கிறேன் என்னென்ன பொடியெல்லாம் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. விசில் வரப்போது சைட் பை சைடாக வந்துட்டு நான் மட்டன் குழம்புக்கு வறுத்து வச்சுருக்கேன், அதையும் வந்துட்டு நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். யார் யாருக்கெல்லாம் மட்டன் பிடிக்கும், யார் யாருக்கெல்லாம் சிக்கன் பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். அப்புறம் சிக்கன் 65 ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மட்டன் வந்து கழுவணும், அம்மா வந்து நறுக்கி கொடுத்தாங்க. ஸோ இது எல்லா வேலையும் முடிஞ்சிட்ருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. பாருங்கள் சிக்கன் குழம்பு எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு, ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஓகேவா. இது கூட நம்ம ஹீரோ கொத்தமல்லியை போட்டு இறக்கிற வேண்டியது தான். ஸோ இப்போ வந்துட்டு மட்டன் குழம்புக்கு விசில் வச்சுருக்கேன், அது ஒரு 6-7 விசில் வரணும், அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு ரெடி ஆயிரும். சிக்கன் குழம்பு வந்து வச்சு முடிச்சுட்டேன். அப்பா வந்து டேஸ்ட் பார்த்தாரு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ மட்டன் குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறம் சாப்பாடு அடுப்பில் கிடக்கு, கொஞ்சம் வேகணும். அதை மட்டும் வடித்து வச்சிட்டோம் அப்படின்னா ஆச்சி வந்தோன்னா சிக்கன் பொரிச்சு ரசத்தை வச்சுட்டோன்னா எல்லோரும் உட்கார வச்சு சாப்பாடு போட்டுற வேண்டியது தான். ஓகே, உங்கள் வீட்டில் என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் அது விசில் வர வரைக்கும் உட்காரலாமே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து கொண்டு இருக்கிறேன். உங்கள் வீட்டில் யார் சமைப்பாங்க அப்படின்னு சொல்லுங்கள். முதல்ல நான் சமைக்கவே மாட்டேன். எங்கள் அக்கா எப்போ கல்யாணம் பண்ணி போனாலோ அப்போ இருந்து வீட்டுக்கு யார் வந்தாலும் எங்கள் வீட்லேயுமே நான்வெஜ் எடுத்தாலுமே நான் தான் சமைக்கிற மாதிரி இருக்குது. அது எனக்கு சந்தோஷந்தான், ஏன்னா நம்ம சமைச்சு எனக்கு வந்து நான் சமைச்சு போட்டு மற்றவங்க வயிறு நம்ம சாப்பிடணும், நான் சாப்பிட்றேனோ இல்லையோ அப்படின்றத தவிர்த்து எல்லாத்துக்குமே இருக்கும் சமைக்கிறவங்களுக்கெல்லாம். ஸோ அப்படி தான். பட் இருந்தாலும் கால் கையெல்லாம் வலிக்குது, கொஞ்சம் மென்டல்லி கொஞ்சம் டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகே, சரி ஓகே, நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு என்னென்ன ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்றத கடைசியாக காமிக்கிறேன். பாய். இப்போ வந்துட்டு மட்டன் வந்து விசில் வந்துட்டுருக்கு. நான் சைட் பை சைடாக வந்து சில்லி சிக்கன் வந்து பொரிச்சிட்ருக்கேன். அத்தை அப்பா எல்லாம் உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இந்த இன்னும் ஒரு விசில் வந்துருச்சுன்னா மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆயிரும். சிக்கன் 65 பொரித்து எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்துட வேண்டியது தான். ஸோ அப்பா வந்து பூ வாங்கிட்டு வந்தாங்களா, பாப்பா வந்து கோர்த்து வச்சுருந்தாங்க, முன்னாடி மாட்டியிருக்கேன் பார்த்தீங்களா அழகாக தோரண மாதிரி. ஸோ அதுவும் நல்ல ஒரு வைபு கொடுக்கும். அது இல்லை அப்படின்னா வேப்பந்தலையை வந்து நீங்கள் கட்டி விட்டுங்க. விசில் வந்துருச்சு, இப்போ வந்து குழம்பு ரெடி ஆயிரும். சிக்கன் 65 கொஞ்சம் தான் இருக்குது, அதையும் பொரிச்சிடலாம். பொரிச்சுட்டு நான் வந்து இதை டேஸ்ட் பண்ண மாட்டேன். அம்மா பார்த்தீங்களா சைடில் வந்துட்டுருக்காங்க, அம்மா வந்து வீடை கூட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க சாப்பிட்றதுனால. என் தங்கச்சியும் பாருங்கள், ஹாய் போலுன்னு, ஹாய் போல்னா எல்லா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. என்னென்ன ரெடி இருக்குன்னு பார்க்கலாமா. சாப்பாடு சிக்கன் 65, மட்டன் குழம்பு, அதுக்கப்புறம் எனக்கு ஃபேவரட்டான சிக்கன் குழம்பு, எல்லாமே வந்துட்டு இன்றைக்கி சூப்பராக வந்துருந்துச்சு. நானும் என் தங்கச்சி இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம், 4 ஆகுது. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ நாங்கள் சாப்பிட்டுட்டு வாரிஸ் படம் போட்டிருந்தாங்க விஜய் அண்ணாவோடது, அதையும் பார்த்துட்டு அப்படியே வந்து நான் படுத்துட்டேன். என்னை விட்டுருங்கடா சாமி கொஞ்சம் நேரத்துக்கு அப்படின்னு சொல்லி தூங்க மாட்டேன், பட் படுத்திருப்பேன். ஸோ நானும் படுத்துட்டு அப்பாடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. காலெல்லாம் பயங்கரமாக பெயினாக இருந்தது. ஹாய். ஸோ நான் வந்து கொஞ்சம் நேரம் படுத்து எழுந்திரிச்சிட்டேன். இப்போ வாங்க வெளியே போய் பார்க்கலாம் வாங்க. சுற்றி பட்டாசு தான், இங்கே திரும்பி பார்த்தா இங்கேயும் பட்டாசு, அங்கே திரும்பி பார்த்தா அங்கேயும் பட்டாசு. எங்கள் எதிர்த்த வீட்டில் வெடிக்கிறது, எங்கள் வீட்டில் வந்து உழுகுதுங்க அப்படியே சொல்லி அதை பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன வெடிப்போம், புசுவானம் தானே சின்ன குழந்தைங்க மாதிரி. ஸோ நான் இதையும் நானும் என் தங்கச்சி வைக்க போகிறோம் வாங்க. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்களா, எங்கள் வீடு அப்படியே என்னடா இப்போ தான் க்ளீன் பண்ண மாதிரி இருக்கும். மற்ற இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அப்படியே குப்பை வண்டியவே கொண்டு வந்து போட்ட மாதிரி இருக்கும்.
ஸோ நாங்களும் உஸ்வானத்தெல்லாம் வச்சுட்டு ஹாப்பியாக இருந்தோம். அப்புறம் இந்த பட்டாசு 2 வருடங்கள் ஆகிவிட்டது இந்த பட்டாசு வாங்கி. எங்கள் மாமா நாங்கள்லாம் பட்டாசு வெடிப்போம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க. நாங்கள்லாம் பட்டாசு வெடிக்கவே மாட்டோம். இது கூட வந்து சங்கு சக்கரம், கம்பி மத்தாப்பு, புஸ்வானெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அதெல்லாம் அப்போவே களியாயிடுச்சு, ஏன்னா அதுதான் எங்களுக்கு பிடிக்கும். இதெல்லாம் ஐயோ, இதெல்லாம் சவுண்டு கேட்டாலே டம்மு டம்மு டம்முன்னு எத்தனை பட்டாசு பாருங்கள். சரி, இதில் ஒன்று வைக்கலான்னு சொல்லி நான் லட்சுமி வெடியை எடுத்தேன். என்ன ஆச்சுன்னு நீங்களே பாருங்களேன். என் தங்கச்சி தான் வந்துட்டு வச்சா, ஓகேவா? அது நல்லா தீ குப்பு குப்புன்னு எரிஞ்சு புஷ்ஷுன்னு போயிடுச்சு. ஏன்னா அது ரெண்டு என் தங்கச்சி பாருங்கள் எங்கே போய் நிற்கிறானே, 2 வருடங்கள் ஆகிவிட்டதல்லவா, அதனால் வெடிக்கவே இல்லை. சரின்னு சொல்லி தூக்கிப்பட மனசு இல்லாமல் மேலேயே கொண்டு வந்துட்டேன். மேலே கொண்டு போய் வச்சுட்டு மற்றதை பார்க்கலாம். அவ்வளோதான் சொல்லக்குட்டி. ஸோ பாட்டு பட்டாசெல்லாம் வெடித்தோம். அந்த பட்டாசு வந்துட்டு பல வருஷங்கள் ஆனனால வெடிக்கவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு மேலே வந்துட்டேன். நைட்டுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நல்ல வேலை எனக்கு வேலையே இல்லை. மட்டன் குழம்பு இருக்குது, சிக்கன் குழம்பும் இருக்குது, சாப்பாடும் இருக்குது. நைட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. ஓகே, அப்படியே சாப்பிட்டுட்டு தூங்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ குழம்பெல்லாம் வந்துட்டு சூடு பண்ணி வச்சுட்டு, ஸோ எனக்கு நான் நைட்டு சாப்பிட மாட்டேன், எனக்கு அதுவே ஒரு மாதிரியாகவே இருக்குது. ஸோ நம்ம போய் இதை சூடு பண்ணிவிட்டு வந்த உடனே அவங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு வெளியே போயிருக்காங்க. நம்ம தான் வந்து வீட்டிலே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்பாவை தம்பியெல்லாம் வெளியே போயிருக்காங்க, பார்ப்போம். அவங்க வந்தோடனே சாப்பாடை கொடுத்துட்டு தூங்க வேண்டியது தான். உங்களுக்கு தீபாவளி எப்படி போச்சு அப்படின்றத சொல்லுங்கள். எனக்கு சமையல் கட்டிலே போச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க, எல்லோரும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. நீங்களும் ஹாப்பியாக இருங்க. நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் தான் மற்றவங்களும் ஹாப்பியாக வச்சுக்க முடியும். ஓகே, பாய், லவ் யூ ஸோ மச். நான் வந்து மட்டன் குழம்பையும் சிக்கன் குழம்பையும் சூடு பண்ணி வச்சுட்டு மற்ற என்ன டிவியை தான் பார்க்கணும். ஜாலியாக வந்து டிவியை பார்க்க போகிறேன். பாய்.